हाय फ्रेंड्स, अस्सलाम वालेकुम। वेलकम टू टेस्ट ऑफ कीलकरै। नाम इनकी सूपरान और मैंगो क्रश नाम पाक पोरो। इदु वंदु इफ्तार पन्ना दा। इदु मुन्नमे एडुत्त वीडियोकल नांग वंदु वीडियो पोड मनसिल्ल इंद मारी टाइम नाम तिंगिरदु उंगिरदु एल्लात्तैयुम पोट्टु अलट्टिक्किट्टु नम्म काट्ट विरुप्पम इल्ल। नम्म रसूलुल्लाहवे உயிரோட இந்த காலத்திலிருந்து அவங்களும் குடும்பத்தாரும் மூணு வேளை கூட சரியாக உண்டது இல்லை, அந்த மாதிரி நிலையில தான் அவங்க வாழ்ந்தாங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்ம அதிகமாக ஆடம்பரமாக இந்த மாதிரி வீடியோக்கள் எது எடுத்து போடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதனால் இது வந்து ஏற்கனவே சிம்பிளாக கொஞ்சமாக சாப்பிடாமல் எப்படி நோம்பு திறக்க முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம குழந்தைகளுக்காக அப்படி மாதிரி செஞ்சு கொடுக்கணுமே நினச்சி தான் இந்த மாதிரி இதுவரை எடுத்தது. இது ஏற்கனவே எடுத்த வீடியோக்கள் தான், இருந்தாலும் இதை அப்லோட் பண்ணணுமே நினச்சி தான் இதை நாங்கள் இப்போ பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு மேங்கோ க்ரஷ் பண்ண போகிறோம். அரை லிட்டர் ஜில் பால், ஊற வச்ச சப்ஜா சீடு, அப்புறம் பாதாம் பிசிறி, கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி. இது ரொம்ப சூப்பராக சுவையாக, அதை மேங்கோனா வந்து இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து மாம்பழம் அந்த மாதிரினா நம்ம வந்து குழந்தைகளுக்கு கொடுக்க பயம், என்ன பயோண்டு எல்லாருக்குமே தெரியும். அதனால் நாங்கள் கொடுக்குறது கிடையாது. இப்போ சும்மா ஜஸ்ட்டு மேங்கோ க்ரஷ்ஷு, அதாவது மேங்கோவில் வர எசன்ஸ் தான் நம்ம இதில் நம்ம சேர்த்துருக்குறோம். ஸ்வீட் இல்லாத பால்கோவா கொஞ்சம் இதை சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக கொஞ்சம் ரிச்சாக இதுக்கு இருக்கும். இப்போ இந்த ஜில் பால் இது மெல்ட் ஆகி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிடும். இதுக்கு வந்து சுகர், அதாவது இந்த மேங்கோ க்ரஷ்ஷுக்கு அதில் உள்ள இனிப்பு நம்மளுக்கு போதலை அப்படின்னு நினச்சா நன்னாரி சர்பத் சேர்க்கலாம், இல்லாட்டால் சுகர் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக சுவையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஐஸ் கட்டி போட தேவையில்லை. நம்ம ஏற்கனவே சும்மா ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் உள்ள ஜில் பால் தான், மீதி உள்ள டூட்டி ஃப்ரூட்டியே பால்கோவா நான் இதில் சேர்த்துட்டேன். பாருங்கள் செம்ம சூப்பராக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக. இதில் நட்ஸ் போடுறா இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க, நான் போடலை. பாருங்கள் இதே நம்மளுக்கு ரொம்ப ரிச்சாக கொடுக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பரான மேங்கோ க்ரஷ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இது உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சிம்பிள் தான், பாதாமோ பிஸ்தாவோ நீங்கள் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ இதில் பாதாம் பிசிறி சப்ஜா சீட் மட்டும் தான் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்குறேன், பால்கோவா ஜஸ்ட்டு கொஞ்சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.